Hi friends, welcome to Prabha Lifestyle. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கப் ரவா வச்சி ரவா மினி போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்ட்டா சாப்பிறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. Subscribe பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐகான் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்ப ரவை எடுத்த அதே கப்பாலேயே கால் கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதில் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்ப இதில் பொடியா கட் பண்ண ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியை துருவி கூட சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் அரை டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால காரமாக இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ரவை வந்து ஊறணும், ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் இந்த மாதிரி லூஸாக பிசைஞ்சு வச்சாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ இந்தளவுக்கு லூஸாக இருக்குது. ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே ஊறட்டும். ரவை நல்லா ஊறி வரும்போது மாவு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ரவை ஊறி வர டைமில் நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயமாக ஒன்று எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியோட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது பாருங்கள். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போண்டா போடுற அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மைதா மாவு அப்படி இல்லைனா வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வெளியில் நல்லா கருகின மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. உடனே திருப்பி விட்டுறாதீங்க. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ பபுள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு, கலர் நல்லா மாறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நீங்கள் இதையே பகோடா மாதிரி கிள்ளியும் போட்டுக்கலாம், வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா மினி போண்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.